வணக்கம். நம்ம ஏற்கனவே ரெண்டு யூனிட் பார்த்துருக்கோம், பிடிஎம் அண்டு இசட் ராமசாம். அது ஒவ்வொரு யூனிட்லேயும் கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் எடுக்கிற மாதிரி நடந்திருக்கோம். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 16 மார்க். இப்போ அடுத்து ஈஸியான யூனிட் அப்படின்னோம்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் மொத்தமே 5 சம் இருக்குது. சில டைமில் அந்த கொஸ்டினை 16 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 10 மார்க்கில் கேட்பாங்க, இல்லாட்டி 8 மார்க்கில் கேட்பாங்க. நான் மினிமமே 8 மார்க் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஏற்கனவே 2 யூனிட்டில் ஒரு 16, இந்த யூனிட்டில் மொத்தமே 5 சம் தான். 5 சம்மில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்பர் மாறாமல் ஒரு 8 மார்க் வரும். ஸோ 3 யூனிட்டையும் பார்த்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட 50% பாஸ் பண்ணுங்க, 24 மார்க் கிட்டத்தட்ட வரும். ஓகே ரைட். இதில் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, பேசிக்காக தெரிஞ்சாலே இருக்கும். இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f(x) இங்கே 1√2π மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f(x) e4isx. அதோட இன்வர்ஸ் பார்த்தா டெடியூஸ் கேட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற f(x) வெளில எழுதுறீங்க, இங்கே வெளியில் இருக்கிற கேப்டல் f(x) உள்ளீங்க, இங்கே பவரில் e4isx, இங்கே என்ன வரும், e-minus isx, இங்கே dx, இங்கே dx. இது பேர்ஸ்வாயின்ட்டி உங்களுக்கு ப்ரூஃப் நடத்தமாக நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கிற சம்முக்கு மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். இதே மாதிரி இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார் ரிசல்ட்டுக்கு மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு சம் எழுதியிருக்கேன். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 தடவை குறையாமல் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் 5 சம்லேயே பெரிய சம் இருக்குது. ஒரு சம் பார்த்தாலே ரிமைனிங் 4 சம் இதே மாதிரி தான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாது. இந்த சம்மை என்ன கொடுக்கணும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சில டைமில் ஷார்ட் ஃபார்மாக எஃப்டி அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் f(x) ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்துட வேணாம், சும்மா கொஞ்சம் லிமிட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட்டு இது கொண்டு வரணும், டெடியூஸும் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டெடியூஸுக்குரிய ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். இந்த சம்மு சால்வ் பண்ணணும், இது எங்கே அப்டேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதில் தரோம்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட் ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா என்ன இருக்கு, f(x) ஈக்குவல் டு 1√2π லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f(x) e-isx dx. ஓகே, இப்போ இந்த 1√2π இதை கரெக்டாக எழுதிருங்க. லிமிட் அப்புறம் சொல்கிறேன். f(x) உங்களுக்கு என்ன இருக்குது, a² - x² e-isx. இது ரொம்ப பேசிக், ஸ்கூலில் வந்து 11th இருக்கும். அது e-i θ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, டிமாவரி தியரம் சொல்லுவாங்க, இல்லை ஆயிலர்ஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க. e-i θ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே பவரில் ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், மைனஸ் வந்தால் மைனஸ் வரும். ஸோ உங்களுக்கு தீட்டா இருக்கிறதுல ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா sx. அப்போ e-i θ ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இது எழுதுனீங்களா, என்ன வரும் உங்களுக்கு, காஸ் sx. தீட்டான்றது என்ன இருக்குது, sx ப்ளஸ் ஐ சைன் sx dx வரும். ஓகே, இப்போ லிமிட். லிமிட் எப்படின்னா, இந்த மாடல் sx லெஸ் தென் ஏ, இதுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷனா. இதுக்கு மேலே எந்த லிமிட் வந்தாலும் சம் என்னது, ஃபங்க்ஷன் வந்து 0 இருக்கும். அதான் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 0 கொடுத்ததுன்னு கன்ஃபியூஸ் பண்ணணும். மாடலஸ்னால் ஜென்ரலாக மீனிங்கன்னா உள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க ஏ. இதை எப்படி ஸ்பிட் பண்ணிக்கலாம்னா, மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ, அவ்வளோதான். இதைத்தான் இதோட மீனிங். அப்போ லோயர் லிமிட் எவ்வளோ, மைனஸ் ஏ. அப்பர் லிமிட் என்ன, ப்ளஸ் ஏ. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறேன். எப்படின்னா 1√2π காமனாக வச்சுருக்கேன், மைனஸ் ஏ டு ஏ. என்ன வரும், a² - x² இங்கே ஒரு டேம் இருக்கா, என்ன வரும், காசு sx dx. ரெண்டாக பிரிச்சிட்டேன், ப்ளஸ் 1√2π காமன் வச்சிட்டேன். இங்கே உங்கள் ஒரு ஐ இருக்கா, இங்கே ஐ அடிக்கீங்க, மைனஸ் ஏ டு ஏ. இங்கே சம் என்ன இருக்குது, a² - x² சைன் sx dx. இதுவரை எல்லாம் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆட் ஈவன்லாம் பார்க்கணும். இங்கே ரொம்ப போட்டு குழப்பம் வேணாம். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்துருக்கல, ஏன்னா 5 சம்மில் ஒரு சம்மு கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லிட்டேன். இதில் போய் நீங்கள் ஆடியோ போட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டீங்கன்னா ஆன்சர் வராது, தப்பாக பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி மெத்தடே சொல்கிறேன். ஆடியோங்கிற நீ செக் பண்ணவே வேணாம். சிம்பிளாக சொன்னால் ஸ்கொயர் இருக்கா, ஸோ அது வந்து ஈவன். ஈவன்னா அது சிம்பிள் வந்து ப்ளஸ். காசுங்கிறது டீஃபால்ட்டாக ஈவன், அதுவும் ப்ளஸ்.
அதே மாதிரி இங்கே என்ன சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கா ஈவன், அது வந்து ப்ளஸ், இது சைன் மட்டும் ஆடு, ஓகே, அது சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ செப்பரேட்டாக பார்க்கும்போது இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இது தனித்தனியாக பார்க்கும்போது ஈவனு, மொத்தம் பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆயிரும், டோட்டலாக ப்ளஸ் ஆயிரும், தட் இஸ் ஈவன். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆடு. ஆடு டேமாக இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ணை மூடி அடிச்சிடலாம், இன்டெரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. இன்னும் வேற முத்தரும் சொரு, இந்த மொத்தம் அஞ்சு செம் சொரையில் அஞ்சு செம்மில் இந்த மாதிரி ரெண்டாக பிரிங்க, செகண்ட் டம் கன்ஃபார்மாக ஜீரோ, யார் எதுவும் கேட்க போகிற கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக எழுதுறோம்னா இது வந்து என்ன நினைக்கிறீங்க, ஈவன் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதே மாதிரி தானே வரும், ஆடு ஃபங்க்ஷன், இப்படி மட்டும் எழுதிக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடி அடிச்சு கொடுத்துடலாம், யார் எதுவும் கேட்க போகிறோம், செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அடிச்சேன்னு கேட்க மாட்டாங்க. ரீசன் மட்டும் என்ன எழுதிக்கிறீங்க, ஆடு ஃபங்க்ஷன். மொத்தம் அஞ்சு செம் திருப்பிஞ்சு வரேன், அஞ்சு செம்மில் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணும்போது எல்லாரையும் சரி, அடுத்து இன்வர்ஸம் பார்க்கலாம் பார்ப்போம், எந்த ரெடியூஸ் பார்த்தாலும் சரி, ரெண்டாக பிரிங்க செகண்ட் டம் கன்ஃபார்மாக ஜீரோ, இதில் ஒன்று அதில் ஒன்றுலாம் கிடையாது, அஞ்சு செம்லேயுமே செகண்ட் டம் ஜீரோ, ஓகே, அடிச்சாச்சா. இப்போ ரிமைனிங் டம் என்ன பாருங்க, ஒன் பை ரூட் ஆர் டூ பை லிமிட் என்ன இருக்கு, மைனஸ் ஏ டு ஏ, என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எஸ் எக்ஸ் டிஎக்ஸ், ஓகே. இப்போ சின்ன கிராஃப் தான், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். இந்த நடுவில் ஜீரோ இருக்கும், இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் மைனஸ் ஏ, நம்மளுக்கு டைரக்ஷனை பொறுத்தளவு இங்கிட்டு ப்ளஸ் இங்கே மைனஸ், ஆனால் மெஷர்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லென்த் இருக்கோ அதே தான் இருக்கும். அப்போ நடுவில் எது பிரிக்குது, ஜீரோ. இப்போ இன்டகிரேஷனை பொறுத்தளவு இந்த மாதிரி லோயர் லிமிட்டு ஜீரோ இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லோயர் லிமிட்டு மைனஸ் ஏனா அப்பர் லிமிட் ஒரு டம் பண்ணணும், லோயர் லிமிட்டு போகணும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஈக்குவல் லென்த் தானே, இந்த ஏரியா மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இதே தான் நீங்கள் சிம்லராக இருக்குது, அப்போ டூ டைம்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு டூ போட்டு இது ரூட் ஆர் டூ பை லிமிட் என்ன வரும்னா ஜீரோ டி ஏ, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், காஸ் எஸ் எக்ஸ் டிஎக்ஸ், ஓகே. இப்போ இதில் யூடிவி எடுக்கணும், யூ வந்து ஒரு டைம் எடுக்கணும், ரிமைனிங் டைம் டி எடுக்கணும். எதை யூ எடுக்கிறது எதை டி எடுக்கணும் கன்ஃபியூஸ் ஆகும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீரோ வரும், கட்டாயி வராது. ஏன்னா காசு சைன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காசு டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் அப்படியே கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது எடுக்கவே கூடாது. ஸோ இது செலக்ட் யூசி கோட்டு என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவி என்ன வரும்னா காஸ் எஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது நேரமே காசு டிஃபரன்ஷியேஷன் பற்றி சொல்லியிருக்கேன். இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டுங்கிறது நம்பர், நம்பர் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் ஆகும்னா டூ எக்ஸ், நம்ம முன்னாடி என்ன இருக்குது நம்மளுக்கு மைனஸ் இருக்கா, இது டூ எக்ஸ் வரும், யூ டபுள் டேஸ். இந்த எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒன்னாயிரம் ஒன்னாயிரம், ரிமைனிங் என்ன வரும் மைனஸ் டூ. ஸோ இது இன்டெர்ட் பண்ணிங்கன்னா அகைன் இன்டெர்ட் பண்ணாயிரம் ஜீரோ ஆயிரும், ஓகே. ஸோ ஒரு சின்ன ஃபார்முலா தான், ரொம்ப கூட குழப்பப்படா, இது இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடேன். அடுத்து இன்டகிரேஷனு, இன்டகிரல் சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் தான் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை இந்த எக்ஸ் பார்த்தா என்ன இருக்குன்னா அது கீழே வரும். இதே இன்டகிரல் காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ்னா சைன் என்எக்ஸ் பை என், இதுதான் நம்ம கடைசி வகையில் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு என் இருக்குது, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு எஸ்ஸு. ஸோ இது இன்டர் போகணுமா, இது எத்தனை டெரிவேட்டிவ் ஜீரோ, தேர்ட் டெரிவேட்டிவ், அப்போ மூணு தூரம் இன்டர் போகணும். இன்டகிரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஜீரோ ஆகாது, அதனால் காஸ் இன்டர் பண்ண வரும் உங்களுக்கு சைன் எஸ் எக்ஸ் பை எஸ். இங்கே என்னு இங்கே எஸ் போட்டுருக்கேன். அடுத்து இன்னொரு தான் இன்டர் பண்ணுறேன், சைன் இன்டர் பண்ணவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ் காஸ், அப்போ என்ன வரும்னா மைனஸ் காஸ் எஸ் எக்ஸ் பை ஒரு எஸ் வரும். இது என்ன ஒரு எஸ் இருக்கா, அப்போ என்ன வருங்க எஸ் ஸ்கொயர் வரும் வி த்ரீ, ஓகே. என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் சைன் எஸ் எக்ஸ் பை எஸ் த்ரீ, ஓகே. ஸோ ஃபார்முலானா இது பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது பேர் இன்டர்வல் யூடிவி ஈக்குவல் டு யூவி ஒன் மைனஸ் யூ டேஸ் வி டூ ப்ளஸ் என்ன வரும் யூ டபுள் டேஸ் வி த்ரீ அப்படியே போயிட்டு, ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, எஃபா எஃபா எக்ஸ், அதை திருப்பி எழுதிக்கிறீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறீங்க. ஏற்கனவே என்ன இருக்குது, டூ பை ரூட் ஆர் டூ பை, ஓகே. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லை, இந்த மைனஸ் ப்ளஸில் கொஞ்சம் ப்ராப்ளம். யூங்கிறது என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வி ஒன்ங்கிறது என்னது,
சைன் எஸ் எக்ஸ் பை எக்ஸ். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே சப்ஸ்டி பண்ணி ப்ராக்கெட் ப்ராக்கெட் போட்டு வராங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னோட மெத்தட் எப்படின்னா இங்கே எதுவுமே காமனாக எதுவுமே இல்லைன்னா ஃப்ரெண்டில் வந்து ப்ளஸ் இருந்தால் இருக்கும், இப்படி ப்ராக்கெட் மாதிரி கூட செக் பண்ணிக்கோங்க, இப்படி போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ். இது ரெண்டு தானே மல்டி பண்ணணும், இதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு, இதோட சிம்பிள் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு இங்கே ஃபார்முலா ப்ளஸ். அப்போ டேரெக்டாக எழுதுனா வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எஸ் எக்ஸ் பை எஸ் முடிஞ்சா ஃபார்முலா மைனஸ் எஸ் யூ டேஸுக்கு சிம்பிள் பாருங்கள், அடுத்த வேறு யூ டேஸ் வி டூ, யூ டேஸுக்கு ஒரு மைனஸ், வீட்டுக்கு ஒரு மைனஸ், ஃபார்முலா ஒரு மைனஸ், மொத்தம் எத்தனை மைனஸ் பாருங்கள், ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒரு மூணு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ். யூ டேஸ் என்னது உங்களுக்கு டூ எக்ஸு, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது காஸ் எஸ் எக்ஸ் பை எஸ் எஸ் ஸ்கொயர். ஓகே, அடுத்து யூ டபுள் டேஸ் வி த்ரீ பாப், இங்கே என்ன இருக்கு பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, ஃபார்முலாவில் யூ டபுள் டேஸ் பாருங்கள் மைனஸ்ஸு, இங்கே வி த்ரீயில் ஒரு மைனஸ்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். அப்போ என்ன வரும் இங்கே டூ சைன் எஸ் எக்ஸ் பை எஸ் கியூ, லிமிட் என்ன ஜீரோ டு எயிட். இப்போ இதுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் இயர் சீரீஸில் சைன் டேமை கேன்சல் பண்ணுவோம், இங்கே அப்படி பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஃபோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மளை பார்த்தீங்கன்னாலே உங்கள் வர ஆன்சர் இல்லாத சைன் காஸ்ட் தான் இருக்கும். ஃபோர் இயர் சீரீஸில் இந்த மாதிரி வரும்போது லிமிட் ஜீரோ டு பைன் கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் சைன் டேமை கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே லிமிட் உங்களுக்கு நம்பரில் கொடுத்துருப்பாங்க, வர ஆன்சரே உங்களுக்கு என்ன வரும் பார்த்துட்டீங்களா, ஃபோர் இயர் ஆன்சர் ரிசல்ட் பாருங்கள் சைன் காஸ்ட்லாம் இருக்கும், டெட்டிவ்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும், இந்த வரையும் பேர்ஸ் ஐடிவ்ஸ் பண்ணுவோம் எல்லாமே சைன் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸு பொழுது ஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் சைன் எஸ்ஏ வரும். ஆனால் இந்த ப்ராக்கெட்டை செக் பண்ணுங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா, இங்கே எக்ஸு பொழுது என்ன போடுறீங்க ஏ போகிறீங்க, அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஜீரோ. இது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் இந்த ப்ராக்கெட்டு ஜீரோ ஆகும் ரைட்டா. அதனால் இதை அப்படி கேன்சல் பண்ணுறேன் அப்பர் லிமிட்னால, ஒரு டேம் கேன்சல் ஆகா திருப்பி என்ன பண்ணுறீங்க லோயர் லிமிட்டை செக் பண்ணுங்க. லோயர் லிமிட் இங்கே ஏ போட்டிங்கன்னா சாரி லோயர் லிமிட் என்ன இருக்குது ஜீரோ போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் ஜீரோ போட்டால் அதுமாரி என்ன வரும் ஏ ஸ்கொயர் வரும். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது சைன் எஸ் எக்ஸ் இருக்கா, இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க சைன் ஜீரோ ஜீரோ. அப்போ கன்க்ளூஷன் என்னென்னா அப்பர் லிமிட் ஏ போடும் போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஜீரோ ஆகும், லோயர் லிமிட் போடும் போது இந்த டேம் ஜீரோ ஆகும். அதனால் இது டோட்டலாக என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டைம் இருக்குல்ல இது அப்பர் லிமிட் எல்லாரும் வரும் செக் பண்ணி பார்க்குறீங்களா, எக்ஸுக்கு ஏ போடுங்க என்ன வரும் டூ ஏ காஸ் எஸ்ஏ, இங்கே என்ன வரும் டூ சைன் எஸ்ஏ வரும், லோயர் லிமிட் மட்டும் ஜீரோ. ஸோ ஒரு டைம் எப்போ கேன்சல் பண்ணலாம்னா லிமிட் அப்ளை பண்ண அவசியமே கிடையாது, செக் பண்ணி பாருங்கள் அப்பர் லிமிட் ஜீரோ தான் பாருங்கள் லோயர் லிமிட் ஜீரோ தான் அடிச்சு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குதா இருக்கா இதில் டூ பை ரூட் ஆர் டூ பை எக்ஸ் போல என்ன போகிறீங்க ஏ போகிறீங்களா, அப்போ என்ன வரும் மைனஸ் டூ ஏ காசு எஸ்ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சைனு எஸ்ஏ பை எஸ் கியூப்னு வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இதில் எதை வெளியிருக்கலாம்னா இங்கே ஒரு டூ இருக்கா, இங்கே ஒரு டூ வெளியில் எடுத்த என்ன வரும் உங்களுக்கு ஃபோர் பை ரூட் ஆர் டூ பைன்னு வரும். ஓகே, இதில் மொதல் டைம் என்ன ரிமைனிங்கு மைனஸ் ஏ காஸ் எஸ்ஏ என்ன எழுதலாம்னா காஸ் ஏஎஸ்ன்னு நினைக்கலாம் எஸ்ஏ பொழுது பை என்ன வரும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே சைன் ஏஎஸ் பை என்ன வரும் எஸ் கியூப். ஓகே, இப்போ இதுவரை நம்ம செஞ்சிட்டோமா, இப்போ ஃபோர் இயர் ட்ரான்சல் ரிசல்ட் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன இருக்கு பாருங்கள் சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் எஸ் பை எஸ் கியூப் கிட்டத்தட்ட வந்திருக்கா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஃபோர் பை இங்கே வெளியில் ஃபோர் பை ரூட் ஆர் டூ பை இருக்கும், எல்சிஎம் என்னன்னா இந்த இங்கே டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயர் இருக்கா இங்கே எஸ்கியூ. நீங்கள் ஜென்ரலாக எல்சிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ரெண்டே மல்டி பண்ணி கிராஸ் மல்டி பண்ணுவோம், அப்படி தயவுசெய்து செய்யாதீங்க. இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே என்ன இருக்குது எஸ்கியூ, இருக்கிறதுலே பெரிய டைம் இது எஸ்கியூ. அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா எஸ்கியூ வரும். ஓகே, அடுத்து இங்கே டினாமினேட்டர் என்ன வச்சுருக்கேன் எஸ்கியூ, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது எஸ் ஸ்கொயர், எஸ்கியூவை எஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் ஒரு எஸ் வரும், அதை மேலே மல்டி பண்ணும். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் மைனஸ் ஏஎஸ்ஸு காஸ் ஏஎஸ் வரும். அடுத்து இங்கே எஸ்கியூப் இருக்கா, இங்கேயும் உங்களுக்கு எஸ்கியூப், எஸ்கியூபை எஸ்கியூபை டிவைட் பண்ணால் என்ன வரும் ஒன், அதை மேலே மல்டி பண்ணிங்கன்னா என்ன வரும் சைன் ஏஎஸ்ஸு
ஓகே பெட்டராக வந்துருச்சா? அப்போ மொதல் மைனஸ் இருக்குது ப்ளஸ், உங்கள் ஆன்சர் என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இதை மாற்றிக்கலாமா? என்ன வரும்? சைனு ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பை என்ன எஸ்கியூ. இப்போ இங்கே 4√2 போயிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க? 2√2, இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த 4 என்ன பண்ணுவாங்கன்னா 2×2 எடுத்து எழுதணும், இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இங்கே 2 இருக்கு இல்லையா, 4 இதை √2 எழுதுவாங்க, பை என்ன இருக்குது? √2 போயிருக்கு, இது ஒன்று கேன்சல் பண்ணணும். அதை நீங்கள் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, உங்களை தான் சோதனை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம தேவை ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதையும் எழுதிங்க. என்ன வரும்? 2/√2. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் அடிக்காமல் வச்சுருக்கேன், எதுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போ இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட். சம்மில் இந்த ரெண்டு பார்ட் இருக்குது, இது ஹென்ஸ் டெட்யூஸ் தேட், இங்கே ஒரு டேம் இருக்குது, இங்கே ஒரு டேம் இருக்குது. இது நிறையா பேர் குழப்பறாங்க, ரொம்ப ஈஸி. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட் என்ன இருக்கோ, இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதே டேர்ம் வந்து வந்துச்சுன்னா இந்த இதை எதை யூஸ் பண்ணணும்னா இன்வர்ஷன் ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேர்ம் என்ன இருக்கோ பவர்லாம் பார்க்கணும், எதுவும் ஹோல் டேர்ம் என்ன, எதுவுமே என்ன டேர்ம் பவர் 1. இப்போ இதே மாதிரி உள்ள இன்டர்வல் பாருங்கள், இங்கேயும் பவர் 1, இங்கே என்ன இருக்கோ அப்படியே வந்தால் உள்ளே இருக்க ஏஎஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்றது சைன் காஸ் டினாமினேட்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஏ இல்லை எஸ் இல்லாத போல டீம் இருக்கு பாருங்க. இந்த உள்ள இருக்க டேம் வெளியில இதெல்லாம் விட்டுருங்க, இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எழுதிங்க. அப்படியே இருந்துச்சுன்னா எது யூஸ் பண்ணணும்? இன்வர்ஷன் ஃபார்மில். இதே டேர்மில் டபுள் பவர் எவ்வளோ இருக்கு பாருங்க, 1, இங்கே என்ன இருக்கும் பாருங்க 2, இதோட டபுளாக இருந்தால் இதை எது யூஸ் பண்ணணும்? பர்சனல் ஐடென்டிட்டி. கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. இப்போ சில டைமில் ஃபர்ஸ்ட் இது வந்து யூஸிங் இன்வர்ஷன் ஃபார்மில் கொடுக்கலாம், செகண்டில் பர்சனல் ஐடென்டிட்டி கொடுக்கலாம், ஆனால் ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட் என்ன வருதோ அதே டேம் வந்தால் இன்வர்ஷன் ஃபார்மில், அது டபுளாக இருந்தால் பர்சனல் ஐடென்டிட்டி. இப்போ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதோட டிடியூஸ் பண்ணி ஃபஸ்ட் இது பண்ணுவோம், இன்வர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வருவோம், அடுத்து பர்சனல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வருவோம். இது திருப்பி ஒரு ரஃப்பா செக் பண்ணுவோம். இதான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசல்ட். ரொம்ப குழப்பம்னா எஃப்எக்ஸ் கொடுத்துருக்கிற சம்மு லிமிட் எப்பயுமே மாடலஸ் தான் கொடுப்பாங்க, அதனால் லோயர் லிமிட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இஎஸ்எக்ஸை ரெண்டாக அழிக்கிறீங்க, ரெண்டு டேம் பிரிங்க, எந்த ரீசன் இப்போலாம் எழுத தேவை கிடையாது. ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம்னால உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேம் ஈவன் தான், செகண்ட் டேம் ஆடு. மொத்தம் 5 செம்மில் செகண்ட் டேம் எல்லா டேமுக்கும் என்ன வரும்? ஆடு. அது கண்ண மூடி என்ன பண்ணிடுவீங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ஈவன் ஃபங்க்ஷன் எழுதிக்காதீங்க, இங்கே ஆடு, இது எனக்கு கட்டாயிடும். ஓகேயா? இங்கே -80 இருக்குல்லையா, அந்த மேலே ஒரு கிராஃப் போட்டிருக்கேன். -80னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த லென்த்து இந்த லென்த்து சிமிலரு, ஸோ இந்த லென்த்தை மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம், 2 மல்டி பண்ணிடலாம். அதனால் இங்கே என்ன போட்டிருக்கீங்க, 2/√2a²-x²cos(sx)dx. உள்ளே இருக்கட்டாமல் யூனிடுங்க, இதே டிவி எடுங்க, இது யூன் எடுக்கலாம், இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ என்ன ஆகாது, 0 ஆகாது. ஸோ இது செலக்ட் u=a²-x², இது ஒரு தடவை டிஃப்ரென்ஸ் ஏ பண்ணுங்கள், a² கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும், x² டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2x, ஃப்ரண்ட் என்ன இருக்குது மைனஸ், திருப்பி ஒரு தடவை டிஃப்ரென்ஸ் ஏ பண்ணுங்கள், x டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1 -2 -2 கான்ஸ்டனால 0. ஓகே, இன்டகிரேஷனில் இங்கே உங்கள் பார்க்கலாம் எழுதி காமிச்சிருக்கேன், சைன் என்எக்ஸ்னா -cos(nx/n), cos(nx)னா என்ன இருக்குது sin(nx/n). அப்போ ஃபார்முலா என்ன வரும், சைன் இன்டகிரேட் பண்ணால் -cos(x)/s². சில பேர் இதை நிறையா பேர் இன்டகிரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிஷன் என்ன, எத்தனை டெரிவேட்டிவ் 0, தேர்ட் டெரிவேட்டிவ் 0, அப்போ தேர்ட் டைம் வரை இன்டகிரேட் பண்ணால் போதும். திருப்பி சைன் இன்டர் பண்ணால் -cos(x)/s², அகைன் ஒரு இன்டகிரேட் பண்ணோன்னா காசு பார்க்கலாம், சைனு முன்னாடி சிம்பிள் வந்து மைனஸ், அதோடு 2 போகுது, sin(sx)/s³. அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது, இது ஒன்று தான், இது பார்ப்பா மனப்பாடம் பண்ணிக்கிங்க, UV1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி போகும். இந்த ஆறு பார்த்தாலும் ஈஸியாக இங்கே வச்சுருங்க, இங்கே 2, இங்கே டேஸ் 1 தான், இங்கே 3, இங்கே 2. அப்போ இங்கே 1னா இங்கே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ யூங்கிறது என்னது, u²-x², V1 sin(x). அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராக்கெட் போடாமல் இங்கேயே நீ சிம்பிளை மல்டி பண்ணுங்க. எதுவுமே எனக்கு என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும், V1 சிம்பிள் என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும், ஃபார்முலா ப்ளஸ் அப்படியே தூக்கி எழுதிருங்க. அடுத்து ஃபார்முலா என்ன இருக்குது, மைனஸ். இங்கே ஃபார்முலா இங்கே U- மைனஸு, V2 ஒரு மைனஸு, ஃபார்முலா ஒரு மைனஸ், மொத்தம் எத்தனை, 3 மைனஸ். அப்போ -(-) ப்ளஸ்ஸு, +(-) என்ன இருக்குது மைனஸ், அதை அப்படியே தூக்கி எழுதிங்க. அடுத்து ஃபார்முலா ப்ளஸ் இருக்குது,
U double S ஒரு minus, V3 ஒரு minus, minus minus என்ன, plus, formula ஒரு plus. கேட்டிங்களா, இதுக்கு அப்புறம் 4-year series, இப்ப பார்க்கறோம் பாக்குறது 4-year transform. 4-year seriesல sin term நம்ம அடிப்போம், இங்க அடிக்க கூடாது, வர answer sin cos தான் வரும். அப்ப என்ன பண்ணலாம், எப்ப அடிக்கலாம்னா, ஒரு லிமிட்னால கேன்சல் ஆகலாம். இப்ப இந்த பிராக்கெட்னால தான் நம்ம ஜீரோ போகுது. இங்க அப்பர் லிமிட் இதுல ஏ போடுங்க, என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஓகே, ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப அடுத்து என்ன பண்றோம்னா, இதே டேர்முக்கு லோயர் லிமிட் செக் பண்ணுவோம். இப்ப இங்க அப்பர் லிமிட் ஏ போட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஜீரோ ஆகும். ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் போல ஏ போட்டா சைன் எஸ் ஏ டேர்ம் வரும். ஆனா என்ன ஆயிடுச்சு, இது ஜீரோனால இந்த ஹோல் டேர்ம் என்னது, ஜீரோட எந்த நம்பர் நம்ம அடிப்படையாது ஜீரோ. ஓகே, இப்ப லோயர் லிமிட் ஜீரோ போட்டீங்கன்னா, இதுல ஜீரோ போட்டுங்களேன், இது ஜீரோ ஆயிருமே, நீங்க என்ன வரும், ஏ ஸ்கொயர் வரும். ஆனா இங்க எக்ஸ் ஜீரோ போட்டா சைன் ஜீரோ என்னது, ஜீரோ. அதனால இது ஜீரோ. ஸோ அப்பர் லிமிட் இந்த பிராக்கெட்னால ஜீரோ, லோயர் லிமிட்ல சைன் டேர்ம்னால ஜீரோ, அதனால அடிச்சு கொடுத்துருங்க. ஓகே, ரிமைனிங் டேர்ம் இருக்கா, இங்க அப்பர் லிமிட் என்ன போறீங்க, ஏ போறீங்க, இங்க ஏ, இங்கேயும் ஏ. லோயர் லிமிட் போடுங்க, ஜீரோ போட்டீங்கன்னா இங்க காஸ் ஜீரோனா வரும், ஒன்னு வரும். ஆனா இங்க எக்ஸுக்கு என்ன இருக்கு, ஜீரோ போட்டதான் டோட்டல் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். இங்கே ஜீரோ போட்டால் சைன் ஜீரோ ஜீரோ. கிளியாச்சா, சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான் இது பண்ணியிருக்கு. அடுத்து என்ன பார்ப்போம்னா, இதே சமூக இப்போ ஒரு ஆப்டா பார்த்துருக்கோம், அடுத்த என்ன ரெடியூஸ் செட், இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம 4-year ஆன்சர் ரிசல்ட்டு, நம்மளுக்கு லாஸ்ட் ஆன்சர் தான் 4/√2π சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பை எஸ்பி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வச்சு யூனிவர்சல் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம். இன்வெர்ஸால் ஏற்கனவே அவங்க எழுதிக்காமிச்சு இல்லையா, எஃப்ஆஃப்எக்ஸ் என்ன இருக்குது, எஃப்ஆஃப்எக்ஸ் ஃபார்மால் அங்கே ப்ளஸ் வரும், இதில் 4-year ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே மைனஸ், அங்கே எக்ஸ் வரும், இங்கே எஸ் வரும். ஓகே, எஃப்ஆஃப்எக்ஸ் சம்மன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1/√2π. இங்கே என்ன வரும், இப்போ லிமிட் என்னது, மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டி. உங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ, இது எக்ஸோ லிமிட் என்னது, மைனஸ் ஏ மைனஸ் இங்கே ஈக்குவல் இருக்குது, ஈக்குவல் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுதான் கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, டிஎஸ் டிஎஸ்ஸுக்கு லிமிட்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அந்த லிமிட் எழுதிங்க. ஓகே, அதே மாதிரி ஈ பவர் ஐ தீட்டா எழுதி காமிச்சேன், இப்போ இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, ஈ பவர் மைனஸ் ஐஎஸ் எக்ஸ். அப்போ இது ஃபார்முலா என்ன வரும்னா, காஸ் எஸ் எக்ஸு ஓகே மைனஸ் ஐ சைன் எஸ் எக்ஸு இன்ட்டு டிஎஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா, இது ரெண்டு பார்ட்டை அதே மாதிரி பிரிக்கிறீங்க, இதை வெளியே எடுத்துக்கலாமா, வெளியே எடுத்தானே வரும், இங்கே 1 இருக்கு, இங்கே 4 √2π என்ன வரும், 2π வரும். இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ரெண்டு டேமாக பிரிக்கிறீங்க, என்ன வரும், சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பை எஸ் கியூபு இன்ட்டு காஸ் எஸ்எக்ஸ் டிஎஸ். அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, இங்கே மைனஸ் ஐ இருக்கா, அதே பிரிச்சுருங்க, மைனஸ் ஐ லிமிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பைனர் எஸ் கியூபு சைன் எஸ்எக்ஸ் டிஎஸ். இதுக்கப்புறம் கஷ்டப்படுவேனா, ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி செகண்ட் டேர்ம் டிஃபால்ட்டாக ஜீரோ. இது நீ செக் பண்ணி பார்க்கணும், ஆடி வேணா யார் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் டைரெக்டாக நினைக்கலாம், இந்த டேர்ம் என்ன நினைக்கலாம், ஈவன் ஃபங்க்ஷன் அளிக்கிறீங்க, இதை நினைக்கிறீங்க, ஆடு ஃபங்க்ஷன் அளிக்கிறீங்க. ஓகே, இந்த டேர்மை இதை நீங்கள் அப்படியே எப்படி உங்கள் போல் கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே உங்கள் லெஃப்ட் சைடில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 4/2π, இது கேன்சல் பண்ணோம்னா, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி போனதில் பார்த்தோம் இல்லையா, மைனஸ் ஏடி என்ன பண்ணீங்க, ஃப்ரண்டில் 2 போட்டிங்க இல்லையா, அதே மாதிரி 2 போட்டுங்க, 0-infinity போடுங்க, என்ன வரும், சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பை எஸ் கியூபு இங்கே காசு எஸ்எக்ஸ் டிஎஸ். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்டர் 0-infinity சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூப் இருக்கும் இன்ட்டு டிடி இருக்கும் ஈக்குவல் டு 5/4. இதை நீ ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுவரை நீங்கள் எப்போயும் எல்லா சமுக்கும் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி செகண்ட் டைம் கேன்சல் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின் நேரம் போயிடும், இதை வச்சு தான் நம்ம ஆன்சரே கொண்டு வரோம். மேத்ஸில் ஜென்ரலாக நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்டு நம்ம மட்டும் சால்வ் பண்ணால் வரும். ஆனால் அந்த 4-year ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு யூனிட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் செக் பண்ணுறீங்களா, இதில் ஏ இருக்கா, இங்கே ஏங்கிற டைம் காணும்,
அப்போ ஏக்கு வந்து ஒன்று போட்டாலும் அந்த டேம் காலி வாங்கும், ஜீரோ போட்டாலும் காணும் போகும். இப்போ எங்கள் இடத்துல ஜீரோ போட்டீங்கன்னா சைன் ஜீரோ என்னாயிரும், ஜீரோ. அதனால் ஏ இருக்கிறதுல ஃபஸ்ட் என்ன போகிறீங்க ஒன். அப்போ என்ன வரும் இங்கே ஏ ஒன்றாயிரமா மிச்சம் வரும், சைன் எஸ்ஸு, இங்கே எஸ்ஸு காஸ் எஸ்எஸ் பை எஸ் கியூ. ஓகே, அதே மாதிரி அடுத்து என்ன இருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா டி கியூப் இருக்கு, நமக்கு என்ன இருக்குது எஸ் கியூப் இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எஸ்ஸு கிட்டத்தில் டி, ஒரே ஸ்டெப்பில் பண்ணுங்கள், யார் எதுவும் கேட்க மாட்டாங்க, எஸ் டென்ஸ் டு டி. அதே மாதிரி ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் டேம் இல்லை, இந்த டேம் இல்லை, காசு எஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அப்போ இந்த டேம் காலி ஆகணும்னா இந்த டோட்டல் டேம் என்ன ஆகணும், ஒன்றா ஆகணும். இங்கே எஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது எக்ஸு, எஸ்ஸுக்கு வந்து நீ வேலி போடக்கூடாது, நம்ம எஸ்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம் டி போடுறோம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இருக்குது எக்ஸுக்கா, அப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா காஸ் ஜீரோ ஆயிரும்னா ஒன்றாயிரும். அப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க, ஏக்கு ஒன்று போடுங்க, எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க, அப்போ என்ன வரும் ஒன் ஸ்கொயர், எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோ ஆயிரும், இதில் டூ டூ அடிச்சாச்சா ஃபோர் பை ஃபைவ் வரும், ஜீரோ டு இன்ஃபினிட்டி. அடுத்தனாரு சைன் டி டி சைன் ஏக்கு வந்து ஒன்று போகிறீங்களா, சைன் டி மைனஸ் டி காசு டி பை என்னது டி கியூபு. இங்கே எக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ சொல்லியிருக்கேன்னா காசு ஜீரோ, இந்த டிஎஸ் இருக்குல்ல எக்ஸு கூட என்ன போகிறோம் டி போகிறோம். அப்போ இங்கே என்ன இன்ட்டு டிடி வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் ஒன் ஸ்கொயர் அவ்வளோ ஒன்றா, இங்கே என்ன வரும் ஃபோர் பை ஃபைவ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இங்கே என்ன வரும் சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூபு காஸ் ஜீரோ அவ்வளோ ஒன்றா, ரிமைனிங் என்ன வரும் டிடி வரும். இப்போ பாருங்கள் இந்த ஃபோர் பை ஃபைவ் இருக்கா, இதை கிராஸ் மண்டல பண்ணுங்கள் வந்துருச்சா ஃபைவ் பை ஃபோர். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், யூனிவர்ஸ் வர மாதிரி இருக்கோம், ரெண்டாவது ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ப்ரூவ் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஆக்சுவலாக உங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே டூ பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டூ பை இருக்கும், அது எதுனா இங்கே சால்வ் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இந்த ஆன்சரை நான் எழுதியிருக்கேன், ஃபோர் பை ரூட் ஆஃப் டூ பை எழுதியாச்சு, ஃபோர் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஆயிரும், ரூட் ஆஃப் டூ பை ரூட்டு தான் நான் ரூட் ரூட்டு கேன்சல் ஆயிரும், டூ பை எழுதிட்டேன் மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ரெண்டு டேம் பிரிக்கிங்க, ரெண்டாவது டேம் டி பார்த்தா ஜீரோ, ஃபர்ஸ்ட் டேம் ஈவன் ஃபங்க்ஷனு, செகண்ட் டேம் ஆடுனால இது ஜீரோ ஆயிரும், மைனஸ் இன்ஃபினிட்டி பிடிக்கிறதுனால ரெண்டு டூன் போட்டு ஜீரோ டூ இப்படி எடுக்கிறீங்க. இப்போ இதுவரை காமனு இந்த ஆன்சர் தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ இதுக்கு தேவையான என்னென்ன எதாவது கட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கங்க, இந்த ஆன்சரில் ஏங்கிற டேம் இருக்காது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன்று, இங்கே உங்களுக்கு டிடி, இங்கே டி கியூப்னு இருக்கா, அப்போ எஸ் போகிற நம்ம போகிறோம் டி போகிறோம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு காசு எஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே காசுங்கிற டேமே காணும். ஸோ இது டோட்டலாக ஒன்றாகணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த அதே மாதிரி வெப்சைட்லையும் பண்ணணும், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணுற மாதிரி இங்கேயும் என்ன போட்டிருக்கேன் ஏக்கு வந்து என்ன போட்டிருக்கேன் ஒன்று போட்டிருக்கேன். இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன போடுறோம் ஜீரோ போகிறோம். ஸோ காலி ஆயிரும் ஒன் ஸ்கொயர் ஆன்சர் ஒன்று, இது கிராஸ் மண்டல போனீங்கன்னா ஃபைவ் பை ஃபோர். இப்போ இது காப்பி பண்ணிக்கோங்க, இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ரூஃப் இருக்குது அதை பார்ப்போம். ஓகே, இப்போ லாஸ்ட் குரூப் இதில் லிமிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு இன்ஃபினிட் இருக்கும், நம்ம ஃபோர் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ரிசல்ட் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், அதே டைம் தான் இருக்கும். பவர் என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவல் நம்ம என்ன பண்ண வரணும் ஃபைவ் பை ஃபிஃப்டீன். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கிற சம் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு, இங்கே பவரில் ஸ்கொயர், இங்கே லிமிட் நான் எதுவுமே எழுதலை, ஃபைனலாக பேசும். இது எழுதி முடிச்ச பிறகு சொல்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் பாருங்கள், மாடலஸ் போட்டுங்க, ஃபோர் பை ரூட் ஆர் டூ பை என்ன வரும் சைன் ஏஎஸ்ஸு மைனஸ் ஏஎஸ்ஸு காஸ் ஏஎஸ் பை எஸ் கியூபு, க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பவரில் என்ன இருக்குது ஸ்கொயரு இன்ட்டு டிஎஸ் ஓகே. நான் லிமிட் எதுக்கு அப்புறம் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எது சொல்கிறேன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து எஸ்ஸு. உங்கள் சம்மில் ஸ்டார்டிங்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கமா மாடுலஸ் எக்ஸ் என்னது லெஸ் என்ன. அப்போ எதுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோ லிமிட் தான் என்ன இருக்கீங்க மைனஸ் ஏ டு ஏ. இப்போ எதுக்கு லிமிட் தெரியாது, டிஃபால்ட்டாக எஸ்ஸுக்கு எப்பவுமே லிமிட் கிடையாது, ஃபார்முலா என்ன இருக்கோ அதான் லிமிட், மைனஸ் இன்ஃபினிட்டு இன்ஃபினிட்டி, இதை ரெண்டையும் மாற்றி போட்டு குழப்பிடக்கூடாண்டி தான் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ மாடுலஸ்னால் டிஃபால்ட்டாக ஈவன். நம்ம ஈவன் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரெண்ட்டை போட முடியாது, ஒரு போட போடவே போட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்டை டூ போட்டுக்கலாம், இது ஜீரோ டு ஏ. அப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கிற வேண்டியதான், மாடுலஸ் வச்சு இன்டேர் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஸே போட முடியாது. ரொம்ப தெரிஞ்சுக்கிறோன்னா பேசிக் தெரிஞ்சால் போதும், மாடுலஸை ரிமூவ் பண்ணிடுங்க, ரிமைனிங் டேம்னா இருக்குது ஏ ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என்ன இருக்கு ஸ்கொயரு, இங்கே ஒரு டிஎக்ஸ். அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருக்கா, ரெண்டு டூ போட்டுக்கிறீங்க, இங்கே ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இங்கே பவரில் ஸ்கொயர் இருக்கா, அப்போ எல்லா டேர்மையும் ஸ்கொயர் பண்ணும். இங்கே ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் வரும், ரூட் ஆஃப் டூ பை ஸ்கொயர் பண்ணால் நான் வரும் டூ பை வரும், ரிமைனிங் டேர்மு சைன் ஏஎஸ் மைனஸ் ஏஎஸ் காஸ் ஏஎஸ் பை எஸ் கியூபு, இங்கே பவரில் ஸ்கொயரு டிஎஸ். ஓகே, இந்த டூ டூ கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம். இங்கே பாருங்கள், இதே டேம் அங்கே இருக்கா, அப்போ எது இல்லை ஏங்கிற டேம் இல்லை, போனதில் என்ன பண்ணீங்க அதிகதான் ஏங்கிறது என்ன போகிறீங்க ஒன்று, அடுத்து எஸ் இருக்கிறது டி, லெஃப்ட் சைட்லேயே அதே மாதிரி போடணும். ஓகே, அப்போ இங்கே இருக்க டூ இருக்குது, இங்கே என்ன போகிறீங்க ஒன்று, கொண்ட வர சொல்லுங்க ஜீரோ டூ, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர்னு வரும், ஒன் ஸ்கொயர் ஆல்சோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என்ன இருக்குது ஸ்கொயரு டிஎக்ஸ். இந்த டூ டூவை கேன்சல் பண்ணிட்டேன், சிக்ஸ்டீன் டிவைடட் பை பையை வெளியே எடுத்துக்கோங்க, ஜீரோ டு இன்ஃபினிட்டி இப்போ சைன் டி ஏ கொண்டு தானே எஸ்க்கு என்ன போடுங்க டி, மைனஸ் டி காஸ் டி பை டி கியூபு ஹோல் ஸ்கொயர்டு டிடி. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேட்டால் அவங்க அப்படியே வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெரக்ட் பண்ணி என்ன கொண்டு வரணும், ஃபைவ் பை ஃபிஃப்டீன் கொண்டு வரணும். இப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மானா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி, ஏ இருக்கிறதுல ஒன்று போகிறீங்க, பி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டூ ஜீரோ டூ ஒன் இன்னும் இன்டெரக்ட் பண்ணல, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன வரும் ஒன் ஸ்கொயர்னு வருமா, ஒன் ஸ்கொயர் பி வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி, டூ ஏவோட ஒன்று பி வந்து எக்ஸ் ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே என்ன வரும் சிக்ஸ்டீன் பை ஃபைவ் என்னது ஜீரோ டு இன்ஃபினிட்டி சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூபு ஹோல் ஸ்கொயர் டிடி. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, என்ன வரும் டூ இன்னது ஜீரோ டு ஒன், ஒன் ஸ்கொயர் என்ன வரும் ஒன், இங்கே ஸ்கொயர் இருக்கா பவர் ஒரு டூ இருக்கு, அப்போ என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இதெல்லாம் மல்டிபை வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் டிஎக்ஸ். ரைட் ஹேண்ட்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, சிக்ஸ்டீன் பை ஃபைவ் என்ன வரும் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இது சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை என்ன இருக்குது டி கியூபு ஹோல் ஸ்கொயர்டு டிடி. ஓகே, ரைட், இப்போ என்ன பண்ணுவோமா, ஒன்று என்டர் பண்ணால் கான்ஸ்டன்ட், அப்போ என்ன வரும் எக்ஸு, இது என்டர் பண்ணிங்கன்னா பவர் ஒன்று கூட்டுறீங்க அது அப்படியே கீழடிக்கிறோம். இங்கே இதே மாதிரி என்டர் பண்ணால் வரும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, பவர் ஒன்று கூட்டுறீங்க அது கீழே எழுது, லிமிட் என்ன ஜீரோ டு ஒன், இங்கே சிக்ஸ்டீன் பை ஃபைவ், இங்கே ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த டைம் அப்படியே எடுத்துவாங்க, எக்ஸாம் டிட்டோ போடுறாங்க, இதே கண்டினியூ பண்ணி எடுத்துவாங்க, இங்கே டூ, அப்போ லிமிட் என்னது ஒன், எக்ஸ் போட முடியுங்களா ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் மைனஸ் எக்ஸு ஒன்று போட்டிங்கன்னா என்ன வரும் ஒன்றாயிரம் டூ பை த்ரீ. ஓகே, இங்கே என்னது சிக்ஸ்டீன் பை ஃபைவ் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி, இந்த டைம் அப்போ எடுத்துட்டே வாங்க. ஸோ இது எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே என்ன இருக்குது ஒன், மொத்தமாக எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் கீழே ஃபிஃப்டீன் வரும், இங்கே ஃபிஃப்டீன் ஒன்றாவது மேலே ஃபிஃப்டீனு, ஃபிஃப்டீனை பையாவது போனால் என்ன வரும் த்ரீ வரும், த்ரீ இன்ட்டு ஒன்று த்ரீ, ஃபிஃப்டீனை த்ரீ ஆர்டர் போனால் ஃபைவ் வரும், ஃபைவ் டு டூ வரும் டென் வரும், இந்த சிக்ஸ்டீன் பை ஃபைவ் இருக்குல்ல இன்னிட்டு கொண்டு வந்து என்ன வரும் ஃபைவ் பை சிக்ஸ்டீன், இங்கே ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த டைம் அப்படியே லீட்டே வந்துடுங்க. ஓகே, ஸோ டூ இங்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ வரும் எயிட்டு, எயிட்டீனு எயிட்டீன் மைனஸ் டென் வந்து வரும் எயிட் வருமா எயிட்டு, இங்கே ஃபிஃப்டீனு இங்கே ஃபைவ் பை சிக்ஸ்டீனு ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த டைம் அப்படியே எழுதுவாங்க, டூ இன்ட்டு எயிட் எவ்வளவு சிக்ஸ்டீனா கேன்சல், ஸோ ஃபைவ் பை ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி, உங்களுக்கு என்ன சம்ம என்ன சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூபு ஃபோர் ஸ்கொயர் எயிட். இந்த கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, சிக்ஸ்டீன் மார்க்கில் அதிகமாக கேட்டிருக்காங்க, இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பார்த்திங்கன்னா டென் மார்க்கில் கேட்குறாங்க, ரொம்ப நான் சொல்ல மினிமம் எவ்வளோ மார்க் சொல்லியிருக்கேன் எயிட் மார்க் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரிமைனிங் ஃபோர் சம்ஸ் இருக்குது, அடுத்து பார்ப்போம்.